அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் தற்போது உங்களிடம் ராகு கேது பயிற்சி பலன்களை கூற உள்ளேன் நவகிரகங்கள் நம்மை வழி நடத்துகின்றனர் கோச்சார ரீதியாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகத்திற்கு மக்கள் மத்தியில் ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது அதில் நவ கிரகங்களில் மிக அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அதற்கு அடுத்த கிரகம் ராகு கேது ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் நிழல் கிரகம் ஆகும் ராகு எந்த ராசியில் சஞ்சரிக்கின்றாரோ அதற்கு ஏழாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பார் ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் சொந்த வீடு கிடையாது இது ஒரு நிழல் கிரகம் என்ற காரணத்தால் இந்த இரண்டு கிரகத்திற்கும் சொந்த வீடு கிடையாது இருக்கிற வீட்டையே தனது சொந்த வீடாக எடுத்துக்கொண்டு பலாபலன்களை தரும் பொதுவாக ராகு கேது ஆகிய இரு கிரகங்களும் மற்ற கிரகங்கள்லாம் முன்னோக்கி செல்கின்ற பொழுது ராகு கேது ஆகிய இரு கிரகம் மட்டும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாகும் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமான அந்த ராகு கேது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ராசியில் ஒன்றரை வருட காலம் தங்குவார்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து தலைபாகமாகவும் கேதுவை இடுப்புக்கு கீழ் உள்ள வாழ் பாகமாகவும் கூறுவார்கள் குறிப்பாக ராகு ஆகிய கிரகம் தற்போது மேஷராசியிலிருந்து ராசிக்கு மாறுதலாக இருக்கிறார் கேது பகவான் கன்னி ராசிக்கு மாறுதலாக இருக்கிறார் வாக்கிய சித்தாந்தபடி வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ராகு கேது ஆகிய இரு கிரங்களும் மாறுதலாகி ராகு மீனராசிக்கும் கேது கண்ணிராசிக்கும் மாறுதலாகி இருபத்தாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது ராகு மீனராசியிலும் கேது கண்ணிராசியிலும் சஞ்சாரம் செய்கிறது திருக்கணித சித்தாந்தப்படி உலகமெங்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலுணர் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கமான திருக்கணித பஞ்சாங்கப்படி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமை மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சியாகி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய ராகு மீனராசியிலும் கேது கண்ணீராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் இந்த ராகு கேது ஆகிய இருக்கிறங்கள் மீனராசியில் ராகுவும் கண்ணீராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்வதால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன் ராசி நேயர்களே சித்திரை மூணு நாலாம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி ராசி உங்கள் ராசிக்கு ஒன்று ஏழில் சஞ்சரித்த சர்பகிரங்கள் வரும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் குறிப்பாக திருக்கணிதப்படி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் கேது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் ஒன்று ஏழில் சர்பகிரங்கள் எப்பொழுது சஞ்சரித்தாலும் அது ஒரு சில நெருக்கடிகளை தரும் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும் தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும் தற்போது ஏற்பட்ட உள்ள கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு உள்ள சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் கூட தற்போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு உன்னத நிலை உண்டாகும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களின் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும் எண்ணிய காரியங்களை வருகின்ற நாட்களில் நிறைவேற்ற முடியும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளியூர் மூலமாக ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து கதிபதியான சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதன் காரணமாக நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆண்டு கோளன வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் அடுத்து ஒரு ஆறு மாத காலத்திற்கு சஞ்சாரம் செய்வது அதாவது மே ஒன்றாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது மட்டுமில்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதி எல்லாவற்றையும் கூட எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் ஏற்படும் ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் கூட தற்போது குறைந்து எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பொதுவாக ராகு பகவான் ஆறில் சஞ்சரிப்பது ஒரு மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாகும் அதிலும் குறிப்பாக ராகு பகவான் ஆறாம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீண்ட நாளைய பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக விலகி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வருகிற நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு குரு சஞ்சாரம் சிறப்பாக இருந்தாலும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் குரு மாறுதலுக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது எதிலும் சிக்கனமாக செயல்படுவது மிக மிக நல்லது துளாராசியில் உங்களுக்கு இந்த ராகுகேது சஞ்சாரத்தால் ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு மே மாதத்துக்கு பிறகு குரு சஞ்சாரம் சாதகமற்று இருக்கக்கூடிய காலத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு வேளக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது குரு விரதம் இருப்பது மஞ்சள் சர்க்கரை ஆடைகள் புத்தகங்கள் போன்றவற்றினை ஏழைகளுக்கு முடிந்தவரை உதவி செய்வது அன்னதானம் தருவது மூலமாக குரு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் குறையும் தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியானது உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது